ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? நானும் எங்கள் நயன்தாரா குட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கு தான் 11வது நாள் அன்னதானத்துக்கு நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த நான் ரெடி பண்ணும்போது ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, பருப்பு சாம்பார் வைக்கிறது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. அதான் ஒரு பெரிய விஷயம். நான் வந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 கிலோ துவரம்பருப்பை வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு நல்லா ஊற போட்டுட்டேன். வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம வந்து வேலையை தொடங்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி 11வது நாளுக்கு அப்புறம் 12வது நாள் வந்து நம்ம ஊரில் வந்து தேர் திருவிழா. அதையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து உருளைக்கிழங்கு எல்லாமே கட் பண்ணி, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பில்லை, சாம்பார் பவுடர் நுணுக்கி அதில் நம்ம போடலாம் அப்படின்றதுக்காக நான் எல்லா பருப்புமே எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒலை வந்து கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் வந்து பச்சரிசி தான் நான் போட்டிருக்கேன் சாப்பாட்டுக்கு. 5 கிலோ பச்சரிசி, 1 கிலோ துவரம்பருப்பு. எப்படி பார்த்தாலும் இதில் போட்ட காய்கறிலாம் எப்படி ஒரு 2 கிலோ 3 கிலோ வந்திருக்கும். எல்லாமே சேர்த்து ஒரு 9 கிலோ இன்றைக்கி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாம்பார் சாதம், 5 கிலோ உருளைக்கிழங்கு. வாங்க எல்லாருமே சாப்பிடலாம். இன்றைக்கி பச்சரிசி வந்து நம்ம வந்து சாப்பாடு செய்கிறோம்னா பச்சரிசி போட்டு நம்ம கை எடுக்காமல் அதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அடி பிடிச்சிடும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் கூடுதலாகவே உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா வந்து சாப்பாட்டில் உப்பு போட்டால் தான் எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து உப்பு திட்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து சாப்பாட்டில் வந்து உப்பு போட்டுக்கிட்டேன். நல்லா கை எடுக்காமல் கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பச்சரிசி சாதம் மட்டும் அப்படி தான், நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஒரு கொதி வந்த உடனே தூக்கி வடிச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே, கொஞ்சம் அப்படியே அடி பிடிச்ச மாதிரி இருக்குது, சாப்பாடு வெந்துட்டு இருக்குது. அதுக்குள்ளே வெங்காயம்லாம் நல்லா அழகாக வெட்டிட்டோம் பாருங்கள், சூப்பராக வெட்டியாச்சு. இப்போ சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து அதை வடிச்சிடலாம், அன்னத்தொட்டியில் கொட்டி வடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா அழகாக பூத்து வந்துடுச்சு, அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம கை எடுக்கக்கூடாது, ஓரளவுக்கு அடி பிடிக்காமல் அழகாக சாப்பாட்டை வடித்து எடுத்துட்டேன். இப்போது சாப்பாடு வந்து நல்லா திட்டமாக வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன், காய்கறிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டு, கத்திரிக்காய், மெயினாக முருங்கக்காய், மாங்காய் எல்லாமே வந்து காய்கறி எல்லாம் சாம்பாரில் போட்டு இன்றைக்கி ஒரு அசத்தலான ஒரு சாம்பாரும் அழகான ஒரு அன்னதானத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அந்த சாம்பாருக்கு வந்து ரொம்ப தொட்டுக்கிறது வந்து உருளைக்கிழங்கு தான், எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு தான். பருப்பு நல்லா தண்ணியில் ஊறி நல்லா அழகாக ஊறிடுச்சு. இப்போ வந்து நயன்தாரா குட்டி சோபா மேலே உட்காந்துக்கிட்டு அம்மா என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி என்னை பார்த்துட்டே இருக்கா. குட்டி பொண்ணை கீழே இறங்கிப்போ அப்படின்னு சொன்னாலும் அவள் வந்து காதலியே வாங்கலை. அவள் அழகாக சொகுசாக சோபாவிலேயே உட்காந்துருக்கிறான். உருளைக்கிழங்கெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தக்காளி பழம் எல்லாமே கட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து சாம்பார் பவுடர் நுணுக்கிறதுக்காக இப்போ எல்லா பருப்புமே ரெடியாக இருக்குது பாருங்கள். எல்லா பருப்புமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து வானல் நல்லா சூடான உடனே கடலைப்பருப்பு நம்ம அந்த குழிக்கரண்டி அளவில் ஒன்று எடுத்திருக்கேன். அது கூட வந்து துவரம்பருப்பு கொஞ்சம், அதே மாதிரியே துவரம்பருப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ மெயினாக உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த பருப்பு பொடிக்கு கொஞ்சம் அரிசி போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி அரிசி தான் போட்டிருக்கேன், கொஞ்சமாக போட்டிருக்கேன் பாருங்கள். நிறைய பேர் போட மாட்டாங்க, நான் வந்து அரிசி கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். நிறைய போடலை, ஒரு கால் அந்த குழிக்கரண்டி அளவு தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா பொன்னிறமாக வறுந்து வந்துடுச்சு பாருங்கள். அதை எடுத்து நம்ம தட்டில் கொட்டிடலாம். இப்போ கொத்தமல்லியை வந்து ஒரு கரண்டி போட்டிருக்கேன். நல்லா அதை வறுத்து எடுத்துக்கிட்டே இருக்கும் போதே ஒரு 15-25 காஞ்ச மிளகாய் போடணும். காரம் வந்து நம்மளுக்கு தேவைப்படும், தேவைப்படுற அளவுக்கு நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நான் ஒரு 15-20 இருக்கும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டேன். வறுத்து எடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வெந்தயம் கொஞ்சம், ஜீரகம் இருக்குல்ல ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், மிளகு போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மிளகு வந்து நான் இப்போ வந்து கொஞ்சம் லேட் ஆகிறதுனால மிளகு அப்புறமா நம்ம வறுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இதை மட்டும் நல்லா அழகாக அப்படியே பொன்னிறமாக வறுத்துட்டு ரொம்ப கருகுனா வாடை அதிகமாக வந்துடும். அதனால் நான் வந்து
மிளகுலாம் அப்புறமா வறுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் பூண்டு, கடுகு தம்பருப்பு பூண்டு நல்லா போட்டு, கருவேப்பிலை அதிகமாக போட்டுக்கோங்க, ஏன்னா 5 கிலோ உருளைக்கிழங்குக்கு நல்லா அருமையாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா அது அப்படியே பொன்னிறமாக வந்துடுச்சு பாருங்கள், நல்லா வாசனையாக வந்துடுச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்ச எல்லா உருளைக்கிழங்குமே அந்த வானலில் நம்ம போட்டுருவோம். போட்டோம்னா தண்ணியே நம்ம ஊற்றக்கூடாது, ஏன்னா தண்ணி ஊற்றாமல் தான் வந்து இந்த உருளைக்கிழங்கு செஞ்சால் தான் சாம்பாருக்கு வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உப்பு கூடுதலாக போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டால் அருமையாக உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடும். இப்போது நமக்கு தேவைப்பட்ட காரம் வந்து அதிகமாக போட்டுக்கலாம், தேவை இல்லை அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரமாக தான் இருக்குது, ஏன்னா சாம்பாரில் வந்து காரம் இருக்கும் இல்லாமல் போகலாம், அதுக்காக உருளைக்கிழங்குல கொஞ்சம் காரமாக போட்டிருக்கேன். தண்ணியே நம்ம ஊற்றக்கூடாது, அப்படியே சிம்லேயே அடுப்பு இருந்து அதுலேயே அப்படியே வெந்துடணும். இப்போ வந்து நம்ம பவுடர் வந்து அந்த சாம்பார் பவுடர் நுணுக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அது எல்லாமே போட்டுருவோம். இது கூட உப்பு போட்டிருக்கேன், எல்லாமே போட்டு தான் மிக்சியில் அரைச்சி எடுத்தேன். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வந்து வெந்து வந்துடுச்சு பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. இறக்கி வச்சுருவோம் நம்ம. இறக்கி வச்சுட்டு இப்போ வந்து தண்ணியில் வந்து பருப்பை போட்டு அடுப்பை பற்ற வச்சு தண்ணி கொதிக்கணும், நல்லா வேகணும் பருப்பு. நம்ம இதை குக்கரில் போட்டிருக்கலாம், சரி இருந்தாலும் அடுப்பில் சீக்கிரம் வெந்துடும், ஏன்னா ரொம்ப நேரம் ஊறி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வந்து பருப்பு 1 கிலோ பருப்பை போட்டு நல்லா அழகாக தண்ணியில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். ஏன்னா எல்லாமே அடி பிடிச்சிரும், நம்ம தண்ணியில் போட்டாலும் நல்லா கரண்டி போட்டு நல்லா 2 கிளறிட்டு தான் எந்த ஒரு பொருளையுமே தண்ணிக்குள்ளே வைக்கணும், ஏன்னா என்னென்னா ரொம்ப கருப்பாயிடும் அடி பிடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக வந்து தோரம்பருப்பு வந்து கொதிச்சிருச்சு, நல்லா வெந்து இருக்கும், ஆனால் பாதி வந்து அதில் போட்டுடலாம், பாதியை மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் பருப்பை எடுத்துடுவேன். எடுத்துட்டு காய்கறிலாம் போட்ட பிறகு தான் வந்து நான் அதை ஊற்றுவேன். இப்போ நான் எடுத்து வச்சிடலாம். இப்போ காய்கறிலாம் எல்லாத்தையும் போட்டுருவோம், பாதி பருப்பை எடுத்துட்டேன். இப்போ காய்கறி எல்லா காய்கறியுமே நம்ம வெட்டி வச்சது எல்லாத்தையுமே போட்டுடலாம். போட்டால் தான் கொஞ்சம் பசையாகும்னு பார்த்தா, ஆனால் இன்றைக்கி வந்து பசையாக ஆகலை, பசையானால் இன்னும் நல்லாயிருக்கும். சாம்பார் எல்லா காய்கறியுமே போட்டுருவோம், எல்லா காய்கறியும் போட்டால் நயன்தாராக்குட்டி அம்மா என்னம்மா அப்படின்னு கேட்குறா, சாம்பார் வைக்கிறேன், உனக்கு சாம்பார் இல்லை, உனக்கு ஒரு முட்டை அவிச்சு தரம் பொண்ணே போ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வந்து எல்லா காய்கறியும் போட்டு இன்னும் நல்லா 2 கிளறிட்டே இருக்கும் போது வெங்காயம் போடணும் இல்லையா, வெங்காயத்தை நல்லா எல்லாமே போட்டுடலாம். தக்காளி பச்சை மிளகாய், கருவேப்பிலை இப்போ போடக்கூடாது, தக்காளி பச்சை மிளகாவை போட்டு நல்லா கிளறி அடுப்பில் மூடியை போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அது பாட்டு வெந்துட்டுருக்கும், நல்லா அழகாக கொதிச்சு வந்த பிறகு நம்ம வந்து மிக்சியில் வந்து அந்த பருப்பு இருந்துச்சு இல்லையா, அதை பாதி பருப்பை அரைச்சி நம்ம போட்டுக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து காரத்தூள் போட்டுக்கலாம், நான் குழம்புத்தூள் போட மாட்டேன், காரத்தூள் மட்டும்தான் போடுவேன். ஏற்கனவே நம்ம பருப்பு பொடியில் நிறைய காஞ்ச மிளகாய் இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக தான் காரத்தூள் போட்டிருக்கேன். காரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் போடலான்னு சொன்னால், இல்லை அதில் நல்ல காரம் இருக்குது காஞ்ச மிளகாயில், அதனால் வேண்டாம் அப்படின்றாங்க. உப்பை கூடுதலாக போட்டு புளி தண்ணியை நல்லா கரைச்சி ஊற்றுக்கணும். புளி தண்ணி வந்து பிறகும் ஊற்றலாம், இப்போவும் ஊற்றலாம். புளித்தண்ணி நமக்கு தேவையான புளித்தண்ணி போட்டு கரைச்சி ஊற்றி அதை என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ அழகாக ஒரு மூடியை போட்டுருங்க. சூப்பராக அவ்வளோதாங்க, மூடியை போட்டுட்டு இப்போது நல்லா அந்த காய்கறிலாம் வந்து கொதிச்சுட்டே இருக்குது. இப்போ அந்த பாதி பருப்பு எடுத்து வச்சோம்ல துவரம்பருப்பு, அதை நல்லா மிக்சியில் அடித்து அப்படியே தண்ணி கொஞ்சம் கலந்து அதில் ஊற்றுனா அப்படியே அழகாக கொலக்கொலன்னு வந்துடுச்சு பாருங்கள், அருமையாக. இருந்தாலும் சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, சாம்பார் பவுடர் போட்டோம்னா கரெக்டாகிடும். மெயினான விஷயம் மாங்காய் வந்து சாம்பாருக்கு போடுவோம், அதுக்காக நான் மாங்காய் நிறைய வெட்டி சின்ன சின்னதாக வெட்டி போட்டுருக்கேன் பாருங்கள். மாங்காய் வந்து சாம்பாரில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், நாங்கள் வந்து மாங்காய் போட்டு தான் சாம்பார் செய்வோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்குது, நம்ம இறக்கி கீழே வச்சிடலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து வேறு வானல் வச்சுக்கலாம், நம்ம வேறு வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நிறைய சாம்பாருக்கெலாம் எண்ணெய் ஊற்றணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, கொஞ்சமாக எண்ணெய், திட்டமான எண்ணெய் ஊற்றி ஒரு 10 காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, கடுகு தம்பருப்பு, மசாலா அரைச்சோம் இல்லையா அந்த பவுடர், அதாவது சாம்பார் பவுடர், அந்த சாம்பார் பவுடரை போட்டு நல்லா அப்படியே வதக்கி அந்த சாம்பாரில் நம்ம வந்து தூக்கி கொட்டினோம்னா
சாம்பாரை இப்போ தாங்க சாம்பார் மாதிரி ஒரு வாசனையாக வருது. ஒரு சிலர் வந்து சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி இந்த சாம்பார் கூட கலந்து போடலாம். நான் சின்ன வெங்காயம் வந்து எனக்கு உரிக்கிறதுக்கு டைம் இல்லை, இல்லைனா சின்ன வெங்காயத்தையும் நம்ம இதே பொருள் கூட போட்டு அரைச்சி சூப்பராக இருந்திருக்கும். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு நல்லா கொஞ்சம் குழக்குழன்னு இருக்கு பாருங்கள், நமக்கு சாம்பார் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி அருமையாக அதை அப்படியே கை எடுக்காமல் அதை போட்டு நல்லா சாம்பாரில் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சாம்பார் சாதம் அருமையாக வாசனையாக உப்பு காரம் எல்லாமே திட்டமாக இருந்துச்சு. நல்லா கிளறணும். நல்ல சூப்பராக சாம்பார் சாதம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பாடு வந்து இன்றைக்கி வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 30 பேருக்காவது, ஏன்னா முன்னாடி வந்து 10 பேர் 15 பேர், ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ நம்மளால் முடிஞ்ச கொஞ்சமாக செஞ்சோம். இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் வந்து நிறைய பேருக்கு செய்கிறேன், ஏன்னா ஒரு 30 பேருக்கு சாப்பாடு வந்துடுச்சு இன்றைக்கி. பரவாயில்ல, எப்படியோ ஓரளவுக்கு வந்து சாப்பாட்டு வேலை முடிஞ்சு இன்றைக்கி சீக்கிரமாக கொடுத்துடலாம் அப்படின்னும் போது மணி வந்து 1:30 ஆகிடுச்சு. தலைவர் வந்து திட்டிக்கிட்டே இருக்காரு, சீக்கிரமாக கொண்டுட்டு போய் கொடுத்தா தானே சாப்பிடுவாங்க. அது மாதிரி என்றைக்குமே வந்து ஆற வச்ச பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க, சுட சுட இருக்கிற பொருளை மட்டும் கொடுங்க. அவங்களும் மனசால் தானே, அதனால் எப்போவுமே சாப்பாடு வந்து மீந்து போனதை கொடுக்கக்கூடாது யாருக்கும். நம்ம அன்னைக்கே செய்த சாப்பாடை நம்ம சாப்பிட்டு மீதியை கொடுத்துடணும். மறுநாள் வந்து அதை நீங்கள் வச்சிருந்து கொடுக்கறதுல ஒரு புண்ணியமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், நான் எப்போவுமே சூடாக இருக்கும் போதே மற்றவங்களுக்கு கொடுத்துருவேன். ஆனால் மறுநாள் வச்சிருந்து ஒரு பொருளை எப்போவுமே நான் கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி ஏதோ ஓரளவுக்கு நம்மளோட அன்னதான சாப்பாடு 11வது நாள் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து நம்ம ஊரில் திருவிழாவுக்காக வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா, தேர் திருவிழாவுக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரோஸ் மில்க் செய்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ரோஸ் மில்க் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நாளைக்கு வீடியோவில் ரோஸ் மில்கோடு நம்ம பார்ப்போம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து தூங்குறவங்களை தட்டி எழுப்பி சாப்பாடு கொடுக்குறாங்க, ஏன்னா அவங்க என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்காங்க, உழைச்சிட்டு வந்து படுத்து தூங்குவாங்க, சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி வந்து மன நிறைவோடு இவங்க ஆசீர்வாதத்தோட ஒரு பழத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணாங்க, அதனால் இன்றைக்கி நிறைவான வீடியோ வாங்க.